தாலி சட்டமன்ற தொகுதியின் சிறப்புகள், அங்குள்ள மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உங்கள் தொகுதி உண்மை நிலவரம். இங்கிலாந்து என்ற பெயருக்கு ஏற்ப குளிர்ச்சியான தட்பவெப்ப சூழலை கொண்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தளி சட்டமன்ற தொகுதி. கர்நாடக எல்லையில் உள்ள வனப்பகுதியில் மலை கிராமங்கள் நிறைந்திருக்கும் இந்த தொகுதியில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் உருது மொழி பேசும் மக்கள் வாழ்கின்றனர். இந்தியா இஸ்ரேல் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் இங்கு உள்ளது சிறப்பு. தளி தொகுதியில் 128,625 ஆண்கள், 121,915 பெண்கள், 39 பாலினத்தவர் என மொத்தம் 250,579 வாக்காளர்கள் உள்ளனர். 1977 முதல் 2016 வரை தளி தொகுதி சந்தித்துள்ள 10 சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் 4 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறையும், திமுக, பாஜக, ஜனதா கட்சி மற்றும் சுயேட்சை தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளரான பிரகாஷ் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார். கர்நாடக மாநிலத்தின் பன்னார்கட்டா வனப்பகுதி மாநில எல்லையான தளி தொகுதியிலும் வருகிறது. இங்கு வசிக்கும் காட்டு யானைகள் உணவு தேடி அவ்வப்போது தளி, ஜவளகிரி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகின்றன. இதனால் விளைநிலங்கள் சேதமடைந்து பல லட்சம் மதிப்பில் விவசாயிகள் இழப்பை சந்திக்கின்றனர். சில சமயங்களில் யானை தாக்கி உயிரிழப்புகளும் நேர்ந்துள்ளன. எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தளி பகுதிவாசிகளின் கோரிக்கை. இங்குள்ள அஞ்செட்டி, குந்துக்கோட்டை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் மழைக்காலங்களில் உருவாகும் காட்டாற்று வெள்ளம் தொட்டல்லா ஆற்றில் பாய்ந்து காவிரியில் கலக்கிறது. இந்த நீரை அஞ்செட்டி பகுதியில் 160 ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதியில் அணை கட்டுவதன் மூலம் நீரை தேக்கி வைக்கலாம். இதனால் 5,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய பாசனத்திற்கு பயன்படும் என்பதோடு நிலத்தடி நீர்மட்டமும் உயரும். எனவே தொட்டல்லா ஆற்றின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. தளி தொகுதியில் உள்ள கெலமங்கலத்தை சுற்றிலும் கெலமங்கலம் ஏரி, கொத்தப்பள்ளி ஏரி, காறு கொண்டப்பள்ளி ஏரி, பைரமங்கலம் ஏரி என 20 மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. இவை பெரும்பாலும் வறண்டு கிடப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக குறைந்து விவசாயம் பாதிக்கப்படுகிறது. தொரப்பள்ளி அக்ரஹாரம் கிராமம் வழி செல்லும் கெலவரப்பள்ளி அணையின் கால்வாய் நீரை குழாய்கள் அமைத்து இந்த ஏரிகளில் நிரப்பினால் கெலமங்கலம் பகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், குடிநீர் தேவையும் பூர்த்தியாகும். எனவே கெலமங்கலம் பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீர் நிரப்பி வறட்சியிலிருந்து மீட்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. தளி தொகுதி மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறுவது எப்போது? உங்கள் தொகுதி உண்மை நிலவரம்.